ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம அரிசி வத்தல் செஞ்சுருக்கோங்க. இன்றைக்கி ரவையை வச்சு எப்படி வத்தல் செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேங்க. இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சுங்க. ரொம்ப சாஃப்டாக அரைக்காமல் கொஞ்சம் நர நரந்தாங்க நான் அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எந்த கப்பால் நம்ம ரவை எடுத்தோமோ அந்த கப்பால் 9 கப் தண்ணி வைக்கணுங்க. இப்போ நம்ம இதில் 3 கப் தண்ணி வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். மீதி 6 கப் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். இப்போது மாவை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. 6 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு நாம் கரைச்சி வச்சுருக்க மாவை இதிலையே ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாங்க. இப்போ கரெக்டாக 3 நிமிஷம் ஆயிருக்குங்க. நல்லாவும் கெட்டியாகவும் ஆயிருக்கு. ஆனால் இது இன்னமும் நல்லா பபுள்ஸ் வர வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது. இது மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம அந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் சீரகத்தை சேர்த்துடலாங்க. 5 நிமிஷம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம விட ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு வேஸ்ட் கிளாத் போட்டிருக்கேங்க, இப்போ விட ஆரம்பிச்சிடலாம். ஒரு கரண்டியில் கொஞ்சமாக கஞ்சி எடுத்து விடலாங்க. நீங்கள் வந்து கரண்டியில் எடுத்து விட சொல்ல இதை தோசை மாவு மாதிரி வந்து தேய்ச்சிடாதீங்க. தேய்ச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வத்தல் வந்து நல்லா காஞ்சி வர சொல்ல ரவுண்ட் ஷேப்பில் வராமல் எல்லாமே தூள் தூளாக வந்துடுங்க. நீங்கள் நார்மலாக எடுத்து விட்டாவே நம்மளுடைய வத்தல் வந்து எடுக்க சொல்ல சூப்பராகவே வரும். இதே மாதிரி நம்மளுடைய எல்லா வத்தலையும் விட்டுடலாங்க. இதை நல்லா நம்ம ஒரு 5 o'clock வரையும் நல்லா வெயிலில் காய வச்சுக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம பேக் சைட் திருப்பி தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வத்தலை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நாம் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிடலாங்க.
ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ரெண்டு நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். வெயிலில் நல்லா ரெண்டு நாளைக்கு நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வத்தலை பொறிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வத்தல் போட்டதுமே வந்து டக்குன்னு பொறிஞ்சு வந்துடுங்க. அது இல்லாமல் சீக்கிரமாகவே கலரும் மாறிடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியான ரவை வத்தல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிதி சம்மலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.